So this is 10th standard, first unit relations and functions exercise 1.2, second sum. Let capital A equal to 1, 2, 3, 4, etc. 45 and R be the relation defined as E square of on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of A. இங்கே step by step நீங்கள் கொஸ்டின டீப்பாக ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்னென்னவெல்லாம் எழுதணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிலேஷன் எழுதணும்னா ரெண்டு செட்டு வேணும் இல்லையா. இங்கே ஒரு செட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்குறாங்க. ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் ஆர்பிஏ ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ரிலேஷன் எழுதணும்னா அது இங்கே ரிலேஷனை வந்து ஒரு வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. எப்படி கேபிட்டல் ஆஃப் அப்படின்னு சொன்னமோ இங்கே ஸ்கொயர் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு ஸ்கொயர் ஆஃப்ங்கிறது வந்து ரிலேஷன். ஓகே, ரிலேஷன் ஒரு ரிலேஷன் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எதில் இருக்கணும், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கணும். ரெண்டாவது நம்பர் எதில் இருக்கணும், ரிலேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வருது இல்லையா அதுதான் ரெண்டாவது நம்பராக இருக்கணும். பேர் பேராக நம்பர் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாம் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறதா இருக்கணும், ரிலேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வர்றது வந்து ரெண்டாவது நம்பராக எழுதணும். ஓகே, இங்கே வந்து ஏ கிராஸ் ஏ, ரைட் ஆர் ஆஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அப்போ கார்டீஷியன் ப்ராடக்ட் என்ன, ஏ கிராஸ் ஏங்கிறது இங்கே கார்டீஷியன் ப்ராடக்ட். கரெக்டா, ஏ செட்டுக்கும் ஏ செட்டுக்குமே தான் ரிலேஷன் அப்ளை பண்ணுறாங்க. இங்கே ரிலேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது வேர்ட்ஸில் கொடுக்கலாம், டெஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை ஒரு மேத்தமெட்டிக்கல் சிம்பிளாக கொடுக்கலாம். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இங்கே மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம், ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அது பின்னாடி சம் வரும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஈ ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிற ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஈ ஸ்கொயர் ஆஃப்ங்கிறது தான் ரிலேஷன் இங்கே. கரெக்டா, எதுக்கும் எதுக்கும் ஏக்கும் ஏக்கும் தான் போடுற ரிலேஷன். அப்போ எப்படி எழுதுறது, ஏ செட்டில் ஏக்கும் ஏ கிராஸ் ஏ எப்படி எழுதுறது, கார்டீஷியன் ப்ராடக்டாக. ஏ கிராஸ் ஏல ஏல் என்ன இருக்குது, ஒன்லேருந்து 45, பி மறுபடி ஏல் என்ன இருக்குது, ஒன்லேருந்து 45. அப்போ ஏ கிராஸ் ஏ எழுதணும்னா ரொம்ப பெருசாக வரும், நம்ம அதை அஸ்யூம் தான் பண்ணிக்கணும். ஏ கிராஸ் ஏ எழுதணும்னா 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 45 வரைக்கும் எழுதுவோம். அதே மாதிரி 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 45 வரைக்கும், 3, 1, அதே மாதிரி 45 வரைக்கும், 45, 1, 45, 2, 45, 45 வரைக்கும் பெரிய செட்டாக வரும், அது எழுத முடியாது. இப்போ நம்ம ரிலேஷன் அப்ளை பண்ணலாம். ஈஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஆர் இஸ் அ ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ ரிலேஷனை எழுதலாம். ஏ செட் ஃபஸ்ட்டு செட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு தான் இந்த ரிலேஷனை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுனா வர்ற ஆன்சர் வந்து ரெண்டாவது நம்பர். கரெக்டாக, நம்ம பேர் பேராக எழுதுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்பரெல்லாம் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கும், ரெண்டாவது நம்பரெல்லாம் ரிலேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வர்றது. ஸோ அப்போ ஈ ஸ்கொயர் ஆஃப் அப்ளை பண்ணலாம், ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர். ஸோ ஸ்கொயர் ஒன்னோட ஸ்கொயர் என்ன, 1 தான், 1, 1, 1. 2 ஸ்கொயர் என்ன, 4. 3 ஸ்கொயர் என்ன, 3 ஸ்கொயர், 3, 3, 9. 4 ஸ்கொயர் என்ன, 4, 4, 4 ஸ்கொயர் 16. 5 ஸ்கொயர் என்ன, 5, 5, 25. 6 ஸ்கொயர் என்ன, 6, 6, 36. 7 ஸ்கொயர் என்ன, 7, 7, 49. இங்கே ஃபஸ்ட் செட்டில் 45 வரைக்கும் தான் இருக்குது, அப்போ இது வராது. கரெக்டாக, செகண்ட் செட்லேயும் 45 வரைக்கும் தான் இருக்குது, ஏ கிராஸ் ஏ தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 45 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணால் கிடைக்கிற நம்பர்ஸ் என்ன, 1 to 36. இந்த நம்பர்ஸ் அப்ளை பண்ணும்போது, 1, 2, 3 அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற நம்பர்ஸ் வந்து இது தான் கிடைக்கிது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ரிலேஷன் அதையே எழுதணும். ஓகே, ஒரு ரிலேஷன் எழுதணும். அடுத்தது ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு எழுதணும். ஃபஸ்ட்டு ரிலேஷன் எழுதிக்கலாமா, ரிலேஷன் இங்கே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டோம், வார்த்தையில் இருந்த ரிலேஷனை எழுதுகிறோம். ஓகே, 1 கொடுத்தோம், ஈ ஸ்கொயர் ஆஃப் அப்ளை பண்ணோம், என்ன வந்துச்சு, 1 தான் ஆன்சர் வந்துச்சு. 2 கொடுத்தோம், ஈ ஸ்கொயர் ஆஃப் அப்ளை பண்ணோம், ரிலேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வந்துச்சு, 4 தான் வந்துச்சு. தென் 3 கொடுத்தோம், என்ன கிடச்சிச்சு, 9 வந்துச்சு. 4 கொடுத்தோம், என்ன வந்துச்சு, 16.
ஃபைவ் கொடுத்தோம் என்ன வந்திருக்கு 25, சிக்ஸ் கொடுத்தோம் என்ன வந்துச்சு 36, கரெக்டாக. இதுதான் ரிலேஷன். ஓகே, இப்போ ரிலேஷன் எழுதியாச்சு, ஆர்பிஐ ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் இஸ் எழுதியாச்சு ஆன் ஏ. தென் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏன்னா புரிஞ்சது இல்லையா இப்போ உங்களுக்கு, ஏ கிராஸ் ஏங்கிறது ஒரு பெரிய செட்டு, கிராஸ் ப்ராடக்ட் எழுதுகிறோம், இங்கே இருக்கிற 45 எலிமெண்ட்டுக்கும் அங்கே இருக்கிற 45 எலிமெண்ட்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட். அப்போ அதுக்குள்ளே கண்டிப்பாக இது இருக்கும் இல்லையா, கரெக்டாக. இந்த நம்பர்ஸ் அதுக்குள்ளே கண்டிப்பாக இருக்குமா, 1, 1, 2, 4 இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குமா ஏ கிராஸ் ஏல. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், ஆர் ஆஸ் அ சப்செட் இன் ஏ கிராஸ் ஏ. ரிலேஷன் கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும், ஏ கிராஸ் ஏல தான் இருக்கும். ஓகே, கார்டீசியன் ப்ராடக்ட்குள்ளே தான் இருக்கும், அப்போ தான் அது ரிலேஷன், ஏ கிராஸ் ஏல இருக்குது. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வரலாம், ஃபைண்ட். இப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம சிம்பிளாக எழுதியிருக்கோம், சிம்பாலிக்காக தான் சொல்லியிருக்கோம். ஃபைண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் எழுதுங்க, ரேஞ்ச் எழுதுங்க. இப்போ 4 கொஸ்டின் கேன்சல் பண்ணியிருக்கோம், ரேஞ்ச் எழுதிட்டோம். ஓகே, ஸ்கொயர் ஆஃப் அப்ளை பண்ணிட்டோம், ரேஞ்ச் எழுதிட்டோம். இப்போ ரேஞ்ச் வந்து ஏ கிராசியில் சப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டோம், இப்போ டொமைன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ டொமைனுங்கிறது என்ன, ரேஞ்ச் அப்ளை பண்ணதுக்கு, சாரி, இங்கே ரிலேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிலேஷனில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் எல்லாம் டொமைன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இது டொமைன். அப்போ ரேஞ்சுங்கிறது என்ன, இங்கே ரிலேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எழுதுகிற ரிலேஷனில் இருக்கிற செகண்ட் நம்பர் எல்லாம். ஸோ 1, 4, 9, 16, 25 and 30, 36 தட்ஸ் ஆல். ஓகே, 4 கொஸ்டின் கேன்சல் பண்ணியாச்சு, இவ்வளவும் எழுதுனாதான் இது 2 மார்க் கொஸ்டின். ஓகே, தட்ஸ் ஆல், தேங்க்யூ.